வணக்கம். யாழ்ப்பாணத்தில் கைவரிசையை காட்டும் இன்டர்நேஷனல் மாஃபியா தொடர்பான ஒரு பதிவு இது. இது தொடர்பாக ஒரு மெசேஜ் ஒரு அண்ணாவருக்கு அனுப்பப்பட்டது. அந்த மெசேஜை நான் வாசிக்கிறேன். கஸ்டம்ஸ் ஸ்கேன் யுவர் பேக்கேஜ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தட் தேர் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி இன்சைட் யுவர் பேக்கேஜ் US dollar 70,000, which is equivalent to 21 million Sri Lankan rupees inside your package, which you know that it is against the law of Sri Lanka to put money that is above $5,000 inside a package. Now custom and immigration officers is holding your package because the charge for money laundering and criminal case that will lead you to be jailed for 7 years. And I talked to them and the customs and immigration officers has agreed to release your package, but they said that you have to pay 250,000 rupees for them to provide money laundering certificate for you. Money laundering certificate will cost you to pay a sum of rupees 250,000 before they issue the certificate. Second message, this is a letter. இந்த பின்னணி என்னன்னு சொன்னா, வெளிநாட்டில இருந்து இந்த மணி மாஃபியா சைபர் மாஃபியா உங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்பும் விதமாக ஆங்கிலத்தில் பேசி தாங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு பேக் கொண்ட ஸ்ரீலங்காவுக்கு கட்டணாயக்கா ஊடாக அனுப்புகிறோம். அந்த பேக்குக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காசு வச்சு அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 50,000 US டாலர் வச்சு அனுப்புகிறோம், ஃபோன் வச்சு அனுப்புகிறோம். இதை நீங்கள் எடுத்து தரணும். எடுத்து தந்தா நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு காசு தரோம். உங்களோட ஆசையை தூண்டுவினும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசையை அவர்கள் தூண்டி அதுக்கு ஆரம்ப கட்டமா 100,000 ரூபாய் அல்லது 90,000, 95,000 அந்த உங்களால இயலுமான ஒரு தொகையை சொல்லி அந்த தொகை காசை ஒரு அக்கௌண்ட் நம்பர் தந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு அவர்கள் போட சொல்லி சொல்வார்கள். நீங்களும் ஒரு ஆசையில ஒரு ஆர்வ கோளாறுல அந்த காசை நீங்கள் அக்கௌண்ட்ல போட்டுட்டு போட்ட பிறகு ஒரு ரெண்டு ஒரு நாளையில உங்களுக்கு அடுத்த மெசேஜ் வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த லக்கேஜில் இருக்கிற பணத்தை கஸ்டம் சீஸ் பண்ணிட்டு அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் தான் அதுல எழுதப்பட்டிருக்கு. அதை ரிலீஸ் பண்ணணுமான்னு சொன்னா கஸ்டம் சர்டிபிகேட் ஒன்று தரணும். That is a money laundering certificate ondu tharanum. And the money laundering certificate tharathukku you have to pay another 250,000 rupees to them. Idaiyum inda account ku podunga ondu solli inda mura mudhala thadava ungalku request, inda thadava ungalku demand alladhu ungalku blackmail. Appa mudhalavathu call vanda piragu neengal enna seivinga, oru sandeyathoda paapinga. Andha sandeyatha theerkra vidhama avargal photo சர்டிபிகேட் என்னென்ன நடக்குது என்று சொல்லி உங்களை நம்புற விதமான வேலைகளை அவர்கள் செய்வார்கள், செய்திருக்கிறார்கள். இப்படி யாழ்ப்பாணத்தில் மட்டும் பல 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஏமாந்து விட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இவ்வாறு பணத்தை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு 2,50,000 ரூபாய் தராட்டிக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போறீங்க என்று சொன்ன பிறகு அதுக்கு பிறகும் சிலர் காசை கட்டி போட்டு சத்தம் போடாமல் இருக்கணும். அவர்களுக்கு ஒரு டாலரும் வரப்போறதும் இல்லை. அவர்கள் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். ஆனால் இதனால் போலீஸில் போய் சொல்றதுக்கும் அவர்களுக்கு வெக்கம். இப்போ போலீஸ்லையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆகையால் இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் போடுகிறேன். இதனை பார்க்கும் நண்பர்கள் அன்பர்கள் இதனை ஷேர் செய்து யாழ்ப்பாண மக்கள் என்னுடைய பணம் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 கோடி ரூபாய் பணம் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே போயிட்டு இவ்வாறு இந்த சர்வதேச மாஃபியா மிகவும் நுணுக்கமாக வேலை செய்வார்கள்.
இந்த பொறிக்குள் நீங்களும் சிக்காமல் இருக்க வேண்டும். பேராசை பெருநட்டம், ஆகையால் இவ்வாறான அழைப்புகளை நீங்கள் பிளக் பண்ணி அல்லது நிராகரித்து அல்லது அலட்சியப்படுத்தி விடுங்கள். யாரும் உங்களுக்கு வழக்கு எதுவும் போட முடியாது. நம்பரை கொடுத்து உங்களோட பேரை கொடுத்தாலும் வழக்கு போட முடியாது. முதல் தடவையில் ஒரு பணத்தை கொடுத்து விட்டால் அடுத்த ரெண்டாவது மெசேஜில் உங்களை பிளாக்மெயில் பண்ணினால் அதை நீங்கள் துணிந்து காசை கொடுக்க வேண்டாம், துணிந்து எதிர்கொள்ளுங்கள். இது தொடர்பாக மேலதிக விளக்கம் வேணும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இது பரவலாக இலங்கையில் நடக்கிறது. ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நான் பதிவேற்றுகிறேன். நன்றி.